வேலூரில் அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் ஓபிஎஸ் மகனின் பேச்சு இருந்ததாக அக்கட்சிக்குள் சலசலப்பு எழுந்துள்ளது. வேலூரில் மக்களவைத் தேர்தல் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 37 இடங்களில் வெற்றி பெற்றது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது. துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிட்ட தேனியில் வெற்றி பெற்று ஒரே ஒரு ஆளாய் நாடாளுமன்றத்திற்கு சென்றார். வேலூர் தொகுதி தேர்தல் நமது மான பிரச்சினை, வெற்றி பெற தீவிரமாக உழைக்க வேண்டும் என்று அதிமுக மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மக்களவை முத்தலாக் மசோதா நிறைவேற்றப்பட்டது. அப்போது பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் பாஜகவை தவிர்த்து தனியொரு ஆளாக முத்தலாக் மசோதாவிற்கு அதிமுக எம்பி ரவீந்திரநாத் குமார் ஆதரவு தெரிவித்து பேசினார். இது தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையின் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் தொகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். எனவே முத்தலாக் சட்டம் தங்களுக்கு பாதகமாக இருக்கும் என்று அவர்களில் பெரும்பாலானோர் கருதுகின்றனர். இதனை கருத்தில் கொண்டால் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவிற்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் வேலூர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது பெரும் சிரமம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.